மார்ச் மாதம் புதன்கிழமை 3ஆம் தேதி சர்வரி ஆண்டு மாசி 19ஆம் நாள் சுப முகூர்த்தம். இன்றைக்கு நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. ராகு காலம் 12 முதல் 1:30 வரை. குளிகை 10:30 முதல் 12 வரை. யமகண்டம் 7:30 முதல் 9 வரை. கும்பராசிக்கு சந்திராஷ்டமம், அதன் பின்பு மீனத்திற்கு. கிரக நிலைகளின் நிலவரம்: ரிஷபத்தில் செவ்வாய் ராகு, துலாத்தில் சந்திரன், விருச்சிகத்தில் கேது, மகரத்தில் குரு, சனி, புதன், கும்பத்தில் சூரியன், சுக்கிரன். இன்றைய ராசி பலன்களை காணலாம். மேஷராசி அன்பர்களே, சபை தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் மதிப்புகள் அதிகரிக்கும். குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். மற்றவர்களுக்கு ஆதரவான பணிகளை செய்து கொடுப்பீர்கள். வியாபாரம் தொடர்பான செயல்பாடுகளில் லாபம் மேம்படும். உயர் அதிகாரிகளிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். செலவுகளின் தன்மைகளை அறிந்து செயல்படவும். மேஷராசி அன்பர்கள், மாணவ மணிகள் நன்றாக படிப்பார்கள். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு சில சிரமங்களுக்கு பிறகு நல்ல வேலை கிடைத்துவிடும். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. மேஷராசி அன்பர்கள் நேர்மையானவர்கள், நேர்மையானவர்கள், நல்லவர்கள். ஆக இந்த ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசிதான் மேஷராசி அன்பர்களுக்கு பிரச்சனையே வரும். நாணல் போல் வளைந்து கொடுக்க மாட்டார்கள். மௌனமாக இருப்பது மேஷராசி அன்பர்களுக்கு சாலச்சிறந்தது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 9. அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்புகள் அதிகரிக்கும். ரிஷபராசி அன்பர்களே, அரசாங்கம் தொடர்பான செயல்பாடுகளில் இருந்து வந்த காலதாமதங்கள் குறையும். வீட்டிற்கு தேவையான புதிய பொருட்களை வாங்கி மனமகிழ்வீர்கள். நீண்ட நாள் பிரார்த்தனையை நிறைவேற்றுவதற்கான சூழ்நிலைகள் உண்டாகும். உறவினர்களின் வருகையால் மகிழ்ச்சியான தருணங்கள் அமையும். தொழில் தொடர்பான முயற்சிகளில் பிள்ளைகளின் ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள். வாகன பயணங்களின் மூலம் லாபமும் மேன்மையும் ஏற்படும். மாணவர்களுக்கு இது ஒரு ஏற்றமான நாள். திருமண வயதில் இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். இனிமேல் வசந்த காலமாக ரிஷபராசி அன்பர்களுக்கு இருக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 3. கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு காலதாமதங்கள் குறைந்துவிடும். நன்மைகள் அதிக அளவில் நடக்க துவங்கும். மிதுன ராசி அன்பர்களே, மற்றவர்களுக்கு தேவையான ஆலோசனைகளை அளிப்பீர்கள். புதிய முயற்சிகளின் மூலம் செல்வாக்கு அதிகரிக்கும். பயணங்களின் மூலம் மாற்றமும் அனுபவமும் கிடைக்கும். பாகப்பிரிவினை தொடர்பான எண்ணங்களில் குடும்பத்தில் உள்ள பெரியோர்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும். மனதில் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும். சகோதரர்களின் வழியில் ஆதரவான சூழ்நிலைகள் உண்டாகும். தாயாரின் ஆதரவு மனதிற்கு திருப்தியை ஏற்படுத்தும். மிதுனராசி அன்பர்களுக்கு இப்பொழுது திருமண வயதில் இருப்பவர்கள் திருமணம் நிச்சயிக்கக்கூடிய சூழல். மிதுனராசி அன்பர்கள் இந்த ஓவராக ஆராய்ச்சி பண்ணாமல் வாழ்க்கை நல்லதா கெட்டதா என்று யோசித்து செயல்படுவது சாலச்சிறந்தது. மிதுனராசி அன்பர்கள் ரொம்ப அறிவாளித்தனமாக இருப்பேன்னு சொல்லிட்டு சில அபிரிவிதமான காரியங்களை செய்து சிக்கலில் மாட்டிக்கொள்வார்கள். அது மாதிரியான சூழல்லாம் இருக்கக்கூடாது. விட்டு கொடுத்து செல்லணும். மிதுனராசி அன்பர்கள் எப்பொழுதுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதுதான் பிரச்சனையா அவர்களுக்கு. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு எண் 8. மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை உண்டாகும். கடகராசி அன்பர்களே, வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகளை சமாளிப்பீர்கள். புதிய முயற்சிகளில் இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் குறையும். விடாப்பிடியாக செயல்பட்டு சில காரியங்களை செய்து முடித்து விடுவீர்கள். எதிர்காலம் தொடர்பான செயல்பாடுகளில் புத்துணர்ச்சியுடன் செயல்படுங்கள். காப்பீடு தொடர்பான செயல்பாடுகளில் வாடிக்கையாளர்களின் ஆதரவும் ஒத்துழைப்பும் மேம்படும். அக்கம் பக்கம் வீட்டாருடன் இருந்து வந்த வாக்குவாதங்கள் நீங்கி ஒற்றுமை உண்டாகும். கடகராசி அன்பர்கள், ராமர் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம். உதவி செய்யுங்கள். ஒரு நாளைக்கு ஒரு உதவியாவது மற்றவர்களுக்கு செய்யுங்கள். உங்களுக்கு பல உதவிகள் கிடைக்கும்.
அதிசதிசை தென்மேற்கு எண் 9 புனர்பூசம் பூசம் ஆயுள்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகள் குறையும். இந்த ஆயுள்யம் நட்சத்திரத்தில் பிறந்த கடகராசி பெண்கள் மாமியார்களை தன் அன்னை போல் பாவித்து செயல்படுவது சாலச்சிறந்தது. சிம்மராசி என்பர்களே, குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு மனமகிழ்ச்சியை ஏற்படுத்தும். தவறி போன சில பொருட்கள் மீண்டும் கிடைக்கும். நண்பர்களுடன் விருந்துகளில் பங்கேற்று மனமகிழ்வீர்கள். வியாபாரத்தில் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். கூட்டாளிகளின் ஆதரவின் மூலம் லாபம் மேம்படும். வழக்கு தொடர்பான பிரச்சனைகளில் சாதகமான தீர்ப்புகள் கிடைக்கும். வசதி வாய்ப்புகள் மேம்படும். நண்பர்களின் மூலம் ஆதாயம் உண்டாகும். சுபகாரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் மகிழ்ச்சியான முடிவுகள் எடுக்கப் போகிறீர்கள். அதிசதிசை மேற்கு எண் 7 மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். சிம்மராசி என்பர்கள் கோபத்தை விடுத்து எல்லோரிடமும் அன்பாக பழகுங்கள். வாழ்க்கை வசப்படும். கன்னியாராசி என்பர்களே, மனதில் புதுவிதமான சிந்தனைகள் ஏற்படும். எந்த ஒரு செயலையும் மேற்கொள்ளும் பொழுது சிந்தித்து செயல்படுவது அவசியமாகும். உடன் பணிபுரிபவர்களின் சொந்த விஷயங்களில் தலையிடுவதை தவிர்க்க வேண்டும். எதிர்பாராத பயணங்களை மேற்கொள்வதற்கான சூழ்நிலைகள் உண்டாகும். நெருக்கமானவர்களின் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள். மனதில் தேவையற்ற சிந்தனைகள் தவிர்ப்பதன் மூலம் தெளிவு பிறக்கும். கன்னியாராசி அன்பர்கள் மாணவ மணிகள் நன்றாக படிப்பார்கள். திருமணம் முடிந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்துவிடும். கணவன் மனைவிக்குள்ளாக சிறு சிறு ஊடல்கள் வந்து போகும். அதெல்லாம் விட்டு கொடுத்து செல்வது சால சிறந்தது. அதிர்ஷ்டதிசை வடக்கு எண் 6 உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்களை மேற்கொள்வீர்கள். திருமண வயதில் பெண் இருந்தால் பெற்றோர்கள் ஜாக்கிரதையாக பார்த்து கொள்வது சால சிறந்தது. துலாம் ராசி என்பர்களே, மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். விலகி சென்ற உறவினர்கள் மீண்டும் விரும்பி வருவார்கள். பிள்ளைகளின் செயல்பாடுகளில் மாற்றங்கள் உண்டாகும். உத்தியோகம் தொடர்பான முயற்சிகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். சில வேலைகளை சூழ்நிலைக்கேற்ப அனுசரித்து செல்வதன் மூலம் காரியங்களில் வெற்றி கிடைக்கும். வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் சாதகமாக அமையும். இந்த வியாபாரம் சம்பந்தமான இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றமான நாள். துலாம் ராசியில் பிறந்தவர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை சரியாக செய்து முடிக்கக்கூடிய காலகட்டம். அதனால் வேலைகளில் உங்களுடைய உயர் அதிகாரிகளால் பாராட்டப்படுவீர்கள். ப்ரமோஷன்லாம் கிடைக்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு எண் 5 சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு கவலைகள் நீங்கிவிடும். விருச்சிகராசி அன்பர்களே, உறவினர்களின் வழியில் ஆதரவான சூழ்நிலைகள் உண்டாகும். வியாபாரம் தொடர்பான சில நுட்பமான விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள். வெளியூர் பயணங்கள் திருப்திகரமாக அமையும். தோற்றப்பொழிவு அதிகரிக்கும். குடும்பத்தில் உங்களுக்கான முக்கியத்துவம் மேம்படும். உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கப் பெறுவீர்கள். வாகனம் தொடர்பான பணிகளை மேற்கொள்வதற்கான சூழ்நிலைகள் உண்டாகும். விருச்சிகராசி என்பர்கள் உத்தியோகத்தில் சிறந்து விளங்குவீர்கள். இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா, விருச்சிகராசி என்பர்கள் மற்றவர்களுக்கு மரியாதை கொடுப்பதில் தான் சில சிக்கல்கள் இருக்கிறது. ஏன்னா இந்த பணம் வந்தால் ஒரு பேச்சு, பணம் இல்லைனா ஒரு பேச்சு, ஆளை பார்த்தா ஒரு பேச்சு, ஆள் இல்லைனா ஒரு பேச்சு பேசக்கூடியவர்கள் இந்த பெரும்பாலும் இந்த விருச்சிகராசியில் பிறந்தவர்கள் தான். இந்த தேவையில்லாத வார்த்தைகளால் மாட்டிக்கொள்வீர்கள். எந்த இடத்தில் எதை பயன்படுத்த வேண்டும் என்பதை தெரிந்து பயன்படுத்துங்கள். நன்மைகளை மட்டும் செய்யுங்கள். அதிசதிசை வடக்கு எண் 4 விசாக மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு கிடைக்கும். அதாவது விருச்சிகராசி என்பர்கள் ஏன் அப்படி சொன்னா, மௌனமாக இருப்பது சால சிறந்தது. நீங்களே உங்களை டெஸ்ட் வச்சு பார்த்துக்குங்க. சில விஷயங்கள்ல அடமண்ட்டா இருப்பீங்க, சில பேரை திட்டுவீங்க, அது மாதிரியான கேரக்டர்லாம் இருக்கக்கூடாது. எல்லோரும் சமமாக மதிப்பு மரியாதை கொடுங்கள். தனுசு ராசி அன்பர்களே, உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மரியாதைகள் அதிகரிக்கும். புதிய முயற்சிகளில் எதிர்பார்த்த முடிவுகள் சாதகமாக அமையும். வியாபாரத்தில் நிர்வாகத்திறன் மேம்படும். சுவையான உணவுகளை உட்கொள்வதில் ஆர்வம் ஏற்படும். பொதுமக்கள் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். மூத்த சகோதரர்களுடன் தேவையற்ற விவாதங்களை தவிர்க்க வேண்டும்.
அரசு தொடர்பான செயல்பாடுகளில் ஆதாயம் மேம்படும். தனுசு ராசி அன்பர்கள், அதுவும் இந்த தேர்தல் காலகட்டத்தில் மிக பெரிய பொறுப்புகளை உங்களுக்கு, உங்கள் நிறுவனமாக இருந்தாலும் சரி, நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் அரசியலில் ஈடுபட்டாலும் உங்களுக்கு மிகப்பெரிய பொறுப்புகள் வழங்கப்படும். இந்த காலம் உங்களுக்கு தேர்தல் முடியும் வரை ஒரு வசந்த காலம் என்று கூட சொல்லலாம். தனுசு ராசி அன்பர்கள், ஒரு தலைமை பதவிக்கு வரக்கூடிய நேரம் இது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 6, மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மரியாதைகள் அதிகரிக்கும். மகர ராசி அன்பர்களே, தடைப்பட்டு வந்த பணிகளை விரைந்து செய்து முடிப்பீர்கள். உயரதிகாரிகளிடம் உங்களின் மீதான நம்பிக்கை மாறுபடும். குடும்ப உறுப்பினர்களிடம் மனம் விட்டு பேசுவதன் மூலம் தெளிவு கிடைக்கும். வெளி வட்டாரங்களில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். முக்கிய பிரமுகர்களின் அறிமுகம் கிடைக்கப் பெறுவீர்கள். புதிய வேலை தொடர்பான முயற்சிகள் ஈடேறும். செயல்பாடுகளில் இருந்து வந்த விமர்சனங்களை பொருட்படுத்தாமல் செயல்பட்டால் வெற்றி நிச்சயம். மகர ராசி அன்பர்கள், திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டுவிடும். பெரும்பாலும் இந்த மகர ராசி திருவோண நட்சத்திரம் உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா லவ் மேரேஜ் நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிறது. ஆகவே பெற்றோர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பது சாலச்சிறந்தது. அதிர்ஷ்ட திசை வடமேற்கு எண் 9, உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு துரிதம் ஏற்படும். நீங்கள் நினைத்த வேலை கிடைத்துவிடும். கும்பராசி அன்பர்களே, கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும். உடன் இருப்பவர்களின் மனம் வருந்தும்படி பேசுவதை தவிர்க்க வேண்டும். படபடப்பு இன்றி செயல்படவும். எதிர்பார்த்த உதவிகள் காலதாமதமாக கிடைக்கும். குடும்ப விஷயங்களை மற்றவரிடம் பகிர்வதை தவிர்க்க வேண்டும். உத்தியோகம் தொடர்பான செயல்பாடுகளில் சிந்தித்து செயல்படுங்கள். வாக்குறுதிகள் கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது. கும்பராசி அன்பர்கள், செல்வ செழிப்பான ஒரு காலகட்டம். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு ஊடல்கள் வந்தாலும் அந்யோன்யம் அதிகரிக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 1, அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து செயல்படுங்கள். மீனராசி அன்பர்களே, கடன் தொடர்பான பிரச்சனைகள் குறையும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். திடீரென்று சில விஷயங்களுக்கு முடிவுகளை எடுப்பீர்கள். விரும்பிய பொருட்களை வாங்கி மனமகிழ்வீர்கள். வியாபாரத்தை அபிவிருத்தி செய்வதற்கான எண்ணங்கள் மேம்படும். உத்தியோகத்தில் இருந்து வந்த பொறுப்புகள் குறையும். மாணவர்களுக்கு புதுவிதமான சிந்தனைகள் மனதில் ஏற்படும். குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். மீனராசி அன்பர்கள், பிஸ்னஸில் ஈடுபட்டால் மிகப்பெரிய நன்மைகள் காத்து கொண்டிருக்கின்றன. அதிக அளவில் பொருட்சேர்க்கை ஏற்படும். ஆகவே மீனராசி அன்பர்கள் துணிந்து பிஸ்னஸ் பண்ணலாம். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 3, பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் குறைகின்ற நாள். வாழ்க வளமுடன். வணக்கம்.